ஹாய் கைஸ் பிஸ்னமலாக உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இனியும் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்த 5 சூப்பர் ஹிட்டான சைனீஸ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டபுள் வந்த மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதே அன்போட கூறி கொள்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா, த கோர்ஸ் ஆஃப் டொரண்டோ. 2021 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு அட்வென்ச்சரான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் இப்போதைக்கு 4.6 இருக்குது, கொஞ்சம் கம்மி ரேட்டிங் தான். பட் இருந்தாலும் இந்த படம் தரமான படம்னு சொல்லுவேன். நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கேஜுக்கும் அட்வென்ச்சருக்கும் பஞ்சமே இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பரான படம் தான். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் டொரண்டோ பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு ஏகப்பட்ட பரிசுகள் வருது. அதுல ஒரு பரிசான ஒரு 3 வளையலுக்கு வந்து இவங்க எடுத்து போட்டுப்பாங்க. அந்த 3 வளையங்களையும் இவங்க போட்ட உடனே இவங்களுக்கு அவங்க கண்ணு வந்து அப்படியே எந்த அளவுக்கு நல்லா தெரியுது அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டா அந்த அளவுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அந்த 3 கண்ணாடி வந்து அவங்க வந்து இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு, அந்த 3 கண்ணாடியில ஏகப்பட்ட சாபம் இருக்கு சொல்லிட்டு அப்பதான் அவங்க தெரிய வருது. பட் இந்த சாபம் வந்து விளங்கணும்னா இவங்களுக்கு 18 வயசு மேல ஆகும்போதுதான் இவங்களுக்கு அந்த சாபமும் விளங்கும். சோ அது மட்டும் இருக்கும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்க பண்ணுங்கள், சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 4வதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா, சாவேஜ் மேன். 2020 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு அட்வென்ச்சரான ஒரு மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு காட்டில் வந்து அவங்களோட ஜனங்களோட சந்தோஷமாக வந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது அவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும், அவங்க தங்கச்சிக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சமயத்தில் ஏகப்பட்ட கொள்ளையர்கள் வந்து அவங்க மொத்த ஜனங்களை எல்லாருமே சாவடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணு நம்ம ஹீரோ கண்ணு மாடே வந்து அங்கே தங்கச்சியும் கொண்டுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுவார். அந்த சமயத்தில் ஒரு கரடி வந்து அவரை காப்பாற்றும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டுக்கு அவர் தான் மிகப்பெரிய ராஜா மாதிரி ஆயிடுவார். அதனாலே அங்கே இருக்கிற அந்த கொள்ளையர்களுக்கு வந்து அதாவது தாங்க முடியாமல் அவர் எப்படியாவது கொல்லணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த பக்கம் தான் ஹீரோ வந்து தங்கச்சிக்காக பழி வாங்கினாரா இல்லையா, அந்த சமயத்து நடுவில் வந்து ஒரு சின்ன பொண்ணு கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடுவார். ஏன்னா அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு தங்கச்சி ஞாபகம்லாம் வந்துடும். ஸோ அந்த பொண்ணை எப்படி இவர் காப்பாத்தினாரு, அது மட்டும் இல்லாம அந்த மிகப்பெரிய கொள்ளையரை எப்படி பழி வாங்கினார். ஸோ மொத்த கதையாவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில வேற லெவலில் இருக்கும் சொல்லுவேன். யூடியூப்ல தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு, இல்ல Z5 தமிழ் டபுள் ஃப்ரீயா இருக்கு, ரெண்டுமே ஃப்ரீ தான். பார்த்தீங்க பண்ணுங்க, சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல 3வதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா, ஸ்டிப்பிங் பார்ட் 2. 2020 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு வாரான ஒரு மூவி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் IMDb ரேட்டிங் இப்போதைக்கு 4.6 தான் கொடுத்துருக்காங்க. பட் படம் மட்டும் தரமான படம் சொல்லுவேன், நல்ல ஆக்ஷன் பேக்கேஜான படம் சொல்லுவேன், வாரான படம் சொல்லுவேன். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் பிளஸ் இந்த பக்கம் வந்து சைனீஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் வந்து நடக்குது. அந்த வாரில் வந்து ஜாப்பனீஸ்காரங்க சைனாக்காரங்களை எல்லாம் வீத்திடுவாங்க. அதில் ஒரு 4 பேர் சோல்ஜர்ஸ், 4 சோல்ஜருக்கு மட்டும் தப்பிச்சு எப்படியாவது ஒடியாக போயிடணும் அப்படியே பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாப்பனீஸ்காரங்க அந்த 4 சைனீஸ்காரங்க எப்படி பிடிக்கிறாங்க, அவங்கள விடவே கூடாதுங்கிற மாதிரி கடைசி வரை கொண்டு போகிறாங்க. அந்த 4 பேரும் எப்படி தப்பிச்சு போகிறாங்க, தப்பிச்சு போனாங்களா இல்லையா, இது நடுவில் ஒரு பொண்ணு வேற வந்து அந்த ரகசியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா, அவள் எப்படி தப்பிச்சு போகிறா, இப்படி 5 பேர் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் வந்து அவங்கள கொன்னாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் மொத்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு வார் மூவி பார்க்கணும்ப்பா, நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. Z5 அதுவும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 2வதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா, சோத்தன் சோலன் அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் புத்தா வாரியர்ஸ். 2021 வந்த நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ், நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னா இந்த மூவி நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா சூப்பரான படம் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா,
நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளையராக இருக்கார், அதாவது பயங்கரமாக கொள்ளையடிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கார். இவர் வந்து ஒரு இடத்துல வந்து ட்ராப்புன்னு தெரியாமலே போய் அந்த இடத்துல போய் திருடுறதுக்காக போகிறாரு, அந்த இடத்துல மாட்டிக்கவும் செய்கிறாரு. மாட்டிட்டு தப்பிச்சு போகும்போது அந்த இடத்துல ஒரு துறவியோரை காப்பாற்றி அவரை வந்து குணப்படுத்துகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷாலன் டெம்பிள்ங்கிற ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே தான் வச்சு அவரை குணப்படுத்துகிறாரு. அந்த இடத்துல வந்து அவர் முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து பழைய ஞாபகம் எதுவுமே தெரியல, பழைய ஞாபகம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே போல் அங்கே தங்கி வாழ்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து அடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து தன்னைத்தானே ஒரு போய் எப்படி வந்து அதெல்லாம் காப்பாற்றினாரு, அந்த ஜனங்களை எப்படி காப்பாற்றினாரு தான் மொத்த கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ உண்மையிலே சூப்பரான படம்னு சொல்லுவேன். நல்ல ஒரு கும்ஃபு படம் பார்க்கணும்ப்பா, நல்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட் படம் பார்க்கணும், இந்த படத்தை பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். தமிழ் டப்பில் அதுவும் ஜி ஃபைவ்ல அவைலபிளாக இருக்குது, அது ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, பார்த்துச்சா பாருங்கள், சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா த வல்ஃப் ஃபிட்ச். 2020 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு அட்வென்ச்சரான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படம் நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவி பார்க்கணும், இந்த மூவி கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த அளவுக்கு திறமையான ஒரு படம் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோனி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஒரு சூன்யக்காரியாக இருப்பாங்க, அதனாலே வந்து ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு மாறி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போன பிறகு நம்ம ஹீரோவோட ஒரு மிகப்பெரிய ஒரு குழு இருக்கும், அந்த குழு எப்படியாவது வந்து நம்ம ஹீரோனிக்கிற இடத்துல வந்து இப்படி பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோனி சூன்யக்காரியாக இருந்தாலும் அவங்க எப்படி பிடிச்சாங்களா இல்லையா, நம்ம சூன்யக்காரியான நம்ம ஹீரோனி வந்து என்ன பண்ணாங்க, கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னானாங்களா இல்லையா, லவ் ஜெயிச்சா இல்லை பவர் ஜெயிச்சா இல்லையா, அதாவது லவ் ஜெயிச்சா இல்லை பவர் அவங்கக்கிட்ட இருக்கிற அதிகாரம் ஜெயிச்சா அவங்க மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில் என்ன தான் ஆச்சுங்கிறத மொத்த கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. படம் ஷார்ட்டாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும், ஆனால் படம் உண்மையாக தரமான படம் சொல்லுவேன். இந்த படம் கூட ஜீ ஃபைவ்ல அது தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துச்சா பாருங்கள், சூப்பரான ஒரு படம். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும், நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள், உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். ஜீ ஃபைவ்ல தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல் தான் கைஸ், மொத்தம் 5 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 5 படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது புது சைனீஸ் மூவி பார்க்கணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க, மேபி இந்த படங்களை அவங்க பார்க்காம கிளாஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.